எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தான் இன்னைக்கு குக் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போறோம். அது என்னன்னா குதிரைவாலி பொங்கல். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குதிரைவாலி. இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். வாரத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் மில்லட் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பாசிப்பருப்பு, இதுல புரோட்டீன் நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா நெய். நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி கொஞ்சமா தட்டி வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறமா கொஞ்சமா முந்திரி பருப்பு. ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறோம். நம்ம ஏன் 3 கிளாஸ் தண்ணி ஊத்துறோம்னா, குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பும் 1 கிளாஸ் சேர்க்க போறதுனால நம்ம 3 மடங்கா தண்ணி ஊத்திக்க போறோம். ஓகே, இப்போ இது கொதி வரட்டும். கொதி வரத்துக்குள்ள நம்ம குதிரைவாலியும் பாசிப்பருப்பும் கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே குதிரைவாலி நான் 1/4 கிளாஸ் எடுக்கிறேன், பாசிப்பருப்பு 1/4 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அப்போதான் நமக்கு ரெண்டுமே சேர்த்து 1 கிளாஸ் கிடைக்கும். இதுதான் அளவு. இந்த அளவு 2 பேர் நல்லா சாப்பிடலாம். நீங்க எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 3 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். குக்கர்லையும் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆவி வந்தோடனே விசில போட்டுட்டு சீல் பண்ணி வச்சிடணும். இது 15-20 மினிட்ஸ்ல எல்லாம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா வந்து இப்போ மெயின் டிஷ் பண்ணிட்டா, இப்போ நான் சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 1/2 கோகனட் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 2 பச்சை மிளகாயும் கருப்புலையும் கொத்தமல்லியும் பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட ஹேர் ஃபால் எடுத்துட்டு முடியை வளர ஆரம்பிக்கும். எனக்கு பார்த்தீங்களா, முடி கருக்கருன்னு வந்துருக்கு. இனிமேட்டு நீங்கள் என்ன சட்னி ஆச்சாலும் அதில் கருப்பில் கொத்தமல்லி போட்டு அரைங்க. அப்போதான் உங்களுக்கு ஹேர்ல எல்லாம் க்ரோ ஆகும். அடுத்து நீங்கள் சால்ட்டும் வாட்டரும் தேங்காய்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ நான் இதை அரைச்சிட்டு வர போறேன். ஓகே, இப்ப நம்ம சட்னிய அரைச்சிட்டோம். இப்போ இந்த சட்னிய தாளிக்க போறோம். அதுக்கு நாம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கோகோனட் ஆயில் கொஞ்சமா ஊத்திக்கலாம்.
வச்சு இப்போ அடுத்து வந்து கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. விசில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, நம்ம இப்போ விசில் எடுக்க போகிறோம். நம்மளோட குதிராவளி பொங்கல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாசனையே சூப்பரா இருக்கு. இது வந்து சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுடணும், ஆறி போயிடுச்சுன்னா கெட்டி ஆயிடும். அக்கா நம்மகிட்ட ஒரு விடுக்கதை கேக்கிட்டா. ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள வெள்ளை மளிகை, அந்த வெள்ளை மளிகை ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல். அது என்ன சொல்லு? தேங்காய். கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸ் பொங்கல் ரொம்ப ஹெவியாக திம்முன்னு இருக்கும், ஆனால் இந்த குதிரைவாளி பொங்கல் சாப்பிட்ட உடனே ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள்.